விஜயா கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே பொட்டல் குழி பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலாளி. இவருக்கும் இவரது வீட்டின் அருகே வசிக்கும் மற்றொரு வாலிபருக்கும் தொடர்ச்சியாக முன்வரோதற்கான தகராறு ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையில் ஏற்கனவே இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த தொழிலாளியின் வீட்டுக்குள் புகுந்த அந்த வாலிபர் திடீரென மகன்கள் மற்றும் மனைவியின் கண்முன்னே அவரை தாக்க முயற்சி என்பது மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து இரண்டு பேரும் அவரை தடுக்க முயற்சி செய்த பிறகும் அந்த வாலிபர் ஆக்ரோஷமாக தாக்கும் காட்சி என்பது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அந்த இளைஞர் மது போதையிலிருந்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் படுகாயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் இனிவரும் மகன் மேல் மாடியிலிருந்து அந்த வீடியோ காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது இரணியல் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போலீசாரும் தற்பொழுது இந்த காட்சிகள் குறித்து தற்பொழுது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். இரண்டு பேரும் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் இந்த நிலையில் தற்பொழுது இந்த காட்சி என்பது வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரணியல் காவல் நிலைய போலீசாரும் தற்பொழுது இந்த காட்சிகளை பயன்படுத்தி விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர்.